தளபதி மு க ஸ்டாலின் என்ற தலைப்பில் குழந்தை தமிழரசன் அவர்கள் உரையாற்றுவார்கள் ஈரோடு மண்டல மாநாட்டினுடைய தலைவர் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தடாவில் கைது செய்தப்பட்டு ஒரு மாதம் மதுரை தனிச்சிறையில் வாடிய அன்பிற்குரிய அண்ணியார் சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்களே கோட்டை விட்டது போதும் கொங்கு மண்டலம் கோட்டை விட்டது போதும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் நாங்கள் கொண்டை மண்டலம் கொங்கு மண்டலம் கோட்டை விட மாட்டோம் என்று சொல்லி தளபதியை முதலமைச்சராக்குகின்ற பணியில் இனி கொங்கு மண்டலம் கோட்டை விடாது என்று சொல்லி மார்தட்டி மாநாடை நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் முத்துசாமி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவண்ட கொடுக்கி சிகப்பு கலரை தன்னுடைய ரத்தத்தால் வழங்கிய தலைவருடைய அன்பு புதல்வர் தமிழ்நாட்டிலே இருக்கிற இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் காலடி வைத்து நமக்கு நாமே என்கிற ஒரு அருமையான பட்டத்தை பயணத்தை செய்து முடித்த தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் தளபதியார் அவர்களே இந்த கர்நாடகத்துக்காரனுக்கு அவனுடைய நாட்டிலே வெள்ளம் வந்தால் ஆபத்து என்று சொல்லி கர்நாடகத்தில் இருக்கிற அணைகளையெல்லாம் திறந்து விடுகின்ற நேரத்தில் பக்கத்திலே இருக்கின்ற பவானி கூடுதுறையிலே வெள்ளம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த வெள்ளம் இந்த சரணையிலே வந்து கூடியிருப்பதை போல கூடியிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படத்தின் மூலம் கலை உலகத்திற்கு அடியெடுத்து வைத்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ரசம் பூசப்பட்ட கண்டாடியாக கிடைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ் நஞ்சங்களே அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கம் எனக்கு தலைப்பு மக்கள் நலனில் தளபதி மு க ஸ்டாலின் ஒரு அருமையான தலைப்பு தளபதி அவர்களுக்கு மக்கள் நலன் என்பது அவர் ரத்தத்தோடு ஊறியது அவரது உடலோடு ஊறியது அவருக்கு யாரோ எடுத்துக் கொடுத்து அந்த மக்களன் என்பது இல்லை தலைவியர் நம்முடைய தளபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கோபாலபுரத்திலே இளைஞர் திமுக என்ற அமைப்பை தொடங்கினார் அன்று முதல் அவருடைய பயணம் பொது வாழ்க்கையிலும் பொதுமக்கள் நலனிலும் தொடங்கிவிட்டது அறுபத்தி எட்டிலே அண்ணா முதலமைச்சர் ஆகிவிட்டார் அண்ணாவை அழைத்து அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அண்ணாவை நேரில் சந்திக்கிறார் அண்ணா சொல்லுகிறார் தளபதி அண்ணாவிடம் சொல்லுகிறார் இந்த தேதியில் நீங்கள் அந்த உங்களுடைய பிறந்தநாள் விழாவிற்கு வர வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அந்த தேதியில் எனக்கு வேறு பணி இருக்கிறது என்று அண்ணா சொன்ன நேரத்தில் அதெல்லாம் முடியாது நீங்கள் அந்த நேரத்திற்கு தான் வர வேண்டும் என்று சொல்லி தள அண்ணா அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் ஒத்துக்கொண்டதற்கு பின்னால் அண்ணா அவர்கள் நம்முடைய தளபதி அவர்களை தட்டி கொடுத்து சொன்னார்கள் உங்கள் அப்பனை போல அடம்பிடித்து காரியத்தை சாதி சாதித்து விட்டார் என்று அண்ணாவால் சபாஷ் பட்டம் பெற்றவர் நம்முடைய தளபதி அவர்கள் நம்முடைய தளபதி அவர்களுடைய பொது வாழ்க்கையினுடைய அந்த எண்ணத்தை நோக்குகின்ற பொழுது பார்த்தால் மூன்று நாட்களுக்கு முன்பாக கடிதம் எழுதுகிறார் நம்முடைய தளபதி அவர்கள் நம்மை எல்லாம் அழைத்து கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார் மக்கள் நலனுக்காக கூடுகின்ற மக்கள் நலனுக்காக கூடுகின்ற மாநாடு இந்த மாநாடு அந்த கடிதத்திலே ஒரு வரியை குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் வேகமாக இந்த மாநாட்டிற்கு வரக்கூடாது பத்திரமாக வந்து பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று தாயுள்ளத்தோடு நம்முடைய தளபதியவர்கள் நம்மை அழைத்திருக்கின்றார்கள் தலைவா தலைவா சரிதம் தளபதி அவர்கள் நம்முடைய நமக்கு நாமே பயணத்தை கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தொடங்கிய நேரத்தில் அவர் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மூன்று கோடி மக்களை நேரடியாக சந்தித்தார்கள் சமூகத்தில் இருக்கின்ற அத்துணை சமுதாயத்தினுடைய மக்களையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார்கள் ஏறத்தாழ பதினோராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பயணம் செய்தார்கள் அந்த நேரத்தில் நாற்பது நாட்கள் பயணம் செய்த அந்த நேரத்தில் இரண்டு லட்சம் மனுக்கள் தளபதி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தமிழ்நாட்டு மக்களால் ஒப்படைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் தளபதி அவர்களே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தமிழர் தலைவர் நீங்கள் தான் எங்களுக்கு இருக்கின்ற குறைகளை எல்லாம் எங்களுடைய கலையக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நீங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து அந்த குறைகளை கலையுங்கள் என்று சொல்லி இரண்டு லட்சம் மனுக்களை உங்களிடம் ஒப்படைத்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய நலன் என்பது உங்கள் கையிலே தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டு தலைப்பு செய்திகளாக சொல்லிவிட்டு விடைபெற்று விடுகிறேன் இரண்டாயிரத்தி எட்டு லிட்டில் பிளவர் பள்ளிக்கு நீங்கள் செல்கின்றீர்கள் பிறந்த நாள்கின்ற பொழுது அங்கே ஃபெமினா செபின் என்கிற ஒரு பெண் கல்லூரி மாணவி ஒரு கோரிக்கை வைக்கிறார் எனக்கு உலக தலைவர்கள் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பு போவதற்கு பணம் இல்லை என்று சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு உடனடியாக தளபதி அவர்கள் நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை பணத்தை தயார் செய்து அந்த பெண் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு உதவி செய்தார்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே நீங்கள் தமிழ்நாட்டில் தஞ்சை மா நகருக்கு செல்கிறீர்கள் இரவு நேரத்திலே கிராமத்திற்கு சென்று அங்கே மக்களிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை அறிய ஆசைப்படுகிறீர்கள் ஊருக்கு போகின்ற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து கேட்கிறார்கள் எங்களுக்கு வெட்டாற்றிலே ஒரு பாலம் கட்டி கொடுங்கள் கட்டி கொடுத்தால் நாங்கள் விவசாயத்தை அதிகமாக செய்வோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த நேரத்தில் அதை நீங்கள் செய்து கொடுத்தீர்கள் அப்பொழுது ஜெயலட்சுமி என்கிற ஒரு மூதாட்டி வந்தார் அவர் சொன்னார் அன்பு தளபதி உங்களுடைய பெயரை சொல்லிவிட்டு அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உங்கள் தந்தை கலைஞர் அவர்கள் இந்த தஞ்சை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வந்தார் அப்பொழுது இந்த ஊருக்கு நாக்கத்தி என்கிற ஊருக்கு வந்த நேரத்தில் நான் தான் ஆரத்தை எடுத்து வரவேற்றேன் அப்படி வரவேற்ற நேரத்தில் அவர் என்னுடைய அவர் ஊரில் நாங்கள் தான் அதிகமான வாக்குகளையும் வாங்கி கொடுத்தோம் இப்பொழுது அவர் பிள்ளையான நீங்கள் தமிழ்நாட்டிற்கு அமைச்சராக வந்து எங்களுடைய குறைகளை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் இதைவிட வேறு என்னதான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் உடல் உறுப்பு தானம் நம்முடைய தளபதி அவர்கள் செய்தார்கள் இறந்துவிட்டான் திருக்கழு குன்றத்திலே அந்த மாணவன் இறந்த நேரத்தில் அந்த உடல் உறுப்பு தானத்தை செய்கின்ற அந்த சூழ்நிலையில் பொழுது அதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நம்முடைய தளபதி அவர்கள் மியாட்டு மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்கிற எதிரிலே நம்முடைய அண்ணியார் உட்கார்ந்து இருக்கிறார் அவரும் நானும் என்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை அண்மையிலே வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் அவரும் தலைவர் அவர்களும் தலைவர் இருவரும் சேர்ந்து அந்த உடல் உறுப்பு தானத்தை தங்களுடைய உடல் உறுப்பு தானத்தை இந்த தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறார்கள் எனவே தளபதி அவர்களே நீங்கள் ஆட்சி கட்டிலே இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய நலன்களுக்காக நம்பி இருப்பது உங்களைத்தான் இனி அடுத்த சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தல் முடிந்து அடுத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் செஞ்சாற்று கோட்டையில் உங்களுடைய கைகளால் தேசிய கொடி ஏற்றப்படும் என்பது உண்மை அப்படி நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால் மூன்று கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் முதல் கோரிக்கை தந்தை பெரியாருடைய நெஞ்சிலே மூள் தைத்திருக்கிறது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற அந்த சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி தடைபெற்று தளபதி அவர்களே நீங்கள் முதலமைச்சராக வந்து அதற்கு வழிவகை காண வேண்டும் இரண்டாவது நம்முடைய வரைபடத்தில் ஜெயலலிதாவிற்கு ஐம்பத்தைந்து கோடி ரூபாயில் நினைவகம் கட்டுவதாக சொல்லியிருக்கிறார்கள் கட்டுவார்களா திறப்பார்களா என்பது தெரியாது ஆனால் ஒரு நேரத்தில் கட்டிவிட்டால் திறந்துவிட்டால் அந்த இடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்திய உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் இங்கே உறங்குகிறார் என்று நீங்கள் அங்கே பதிவு வைக்க வேண்டும் மூன்றாவது கோரிக்கை நம்முடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கட்டிய தலைமைச் செயலகம் சட்டமன்ற அலுவலகம் ஜெயலலிதா அவர்கள் கவிழ்ந்த கப்பல் என்று அதை சொல்லி கிண்டல் செய்தார் ஆனால் இப்பல் இப்பொழுது கப்பல் ஓடுகின்ற கடற்கரை ஓரம் அவர் கவிழ்ந்து போய் கிடக்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் தலைவருடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் நீங்கள் புதிய தலைமைச் செயலகத்தை கட்ட வேண்டும் அதில் நீங்கள் முதலமைச்சராக உட்கார வேண்டும் தமிழ்நாட்டிற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு நீங்கள் மக்கள் நலனை காக்கின்ற திட்டங்களை வழங்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்